கணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, என்னைக்கும் ஹிதாயத்தும் பழிவாங்கிறதும் என்னைக்கும் ஒன்று சேராது. தாயுடைய உள்ளத்துல யாரையும் பழிவாங்கணும் எண்ணம் என்னைக்கும் இருக்கக்கூடாது. எப்போ உம்மத்துடைய ஹிதாயத்தை ஒரு தாய் நாடுவாரோ அப்போ மக்கள் மேல பழிவாங்கக்கூடிய சிந்தனையில இருக்கக்கூடாது. யாரேனும் தவறு செஞ்சிட்டான்னு சொன்னா அவங்கள திரும்ப பழி வாங்கிறது என்பது தாயுடைய கற்பனையில கூட இருக்கக்கூடாது. இல்ல தாயுடைய நோக்கமே இல்லை ஹிதாயத் கிடைக்கணும் உம்மத்துக்கு, அதுக்காக பாடுபடுறா. எப்போ ஒரு தாயுடைய உள்ளத்துல பழிவாங்கக்கூடிய என்ன வந்துடுமோ அப்போ உலகத்துடைய பொருட்களுடைய ஆசை, பதவி ஆசை, உலகத்துடைய பொருளாசைகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஹிதாயத்தை முன்னோக்கி ஒரு தாய் வேலை செய்யக்கூடியவராக இருந்தார் சொன்னா அவருக்கு உலகத்து மேல எந்த ஆசை ஏற்படாது. முழுக்க முழுக்க அவரு மக்களுடைய தீனுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தாயிய ஒரு அவருக்கு உழைப்புல ஒரு தரத்தை உருவாக்குறதுக்காக வேண்டிய அப்பப்ப ஹாலாத்துகள் எல்லாம் உருவாக்குவோம். அப்பப்ப சோதனைகள் வரும் உழைப்பு செய்யக்கூடிய நேரத்தில். ஏன் நபிக்கே வந்திருக்கு, நபிக்கே வந்திருக்கும் போது கண்டிப்பாக பூமியில உள்ள எல்லா மக்களுக்கும் வரும். சில நேரங்களில் தீனுடைய உழைப்பு செய்யக்கூடிய நேரத்துல தாயுடைய உள்ளத்துல மக்கள்கிட்ட பாடுபடும் போது சிலவங்க பிடிச்சவங்க இருப்பாங்க, சிலவங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க. அதனால தனக்கு பிடிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வேணும், பிடிக்காதவங்க எல்லாம் ஒதுக்கணும் என்று தாய் நினைக்கக்கூடாது. இவங்க இன்னைக்கு செட் ஆவாங்க, இவங்க எனக்கு தேவையில்லை. தாயுடைய உள்ளத்துல இன்னைக்கும் தேவையற்ற தன்மை இருக்கக்கூடாது. உம்மத்து மேல எல்லா வேணும், எல்லா மக்களையும் கொண்டு வேலை வாங்கணும்னு சொல்லி தாய் ஆசைப்படணும். இதுதான் தாயுடைய பொறுப்பு. இல்ல இவங்க சில பேர் என் கூட இருந்தா போதும், இவங்க சில பேர் எனக்கு தேவையில்லை, இவங்க என் பேச்சை கேட்க மாட்டாங்க, இவங்க ஒதுங்கி இருக்கட்டும் அப்படின்னு தாய் நினைக்கிறது தாயுடைய சிபாத்து இல்லை. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க மக்காவுடைய முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் நபிக்கு பல விதமான சித்திரவதம் செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல நபி என்ன செஞ்சிட்டாங்க, பேரை சொல்லி சொல்லி பதுவா செஞ்சிட்டாங்க. எல்லாம் இவங்க எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, பல விதமான பிரச்சனை செய்யறாங்க, பல விதமான சிக்கல் ஆபத்துகள் கொடுக்கறாங்க, யாரெல்லாம் இவங்களுக்குலாம் நீ பொறுப்பேற்றுக்க பதுவா செஞ்சிட்டான். அல்லா நபி, அல்லா நபிக்கு அப்புறம் ஆயிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்சு சொன்னா நீங்க நபி அனுப்பப்பட்டிருக்கீங்க, நீங்க உம்மத்துக்கு பதுவா செய்யக்கூடாது. நபி பேர் சொல்லி பதுவா செஞ்சான். அல்லா சொல்லிட்டான் ஜிப்ரீல் அனுப்பிச்சு, யார சொல்லலாம், நீங்க தீனுடைய உழைப்பு செய்யலாம் அவ்வளவுதான். உங்களுடைய வேலையில ஐயோ அடைஞ்சல் கொடுக்கறாங்க, இடையூறு செய்யறாங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறாங்க, அதுக்காக நீங்க பதுவா செய்யக்கூடாது. நீங்க பதுவா செய்யக்கூடாது, மாறாக நீங்க என்ன செய்யணும் சொன்னா நீங்க உழைப்பு செய்யறது உங்க மேல பொறுப்பு. உங்களுக்கு நீங்க அதுல முக்கல்லப்பா இருக்கீங்க, தாவத் கொடுக்கறதுல, மக்கள்கிட்ட பாடுபடுறதுல, மக்கள்கிட்ட தீன சேர்க்கறதுல, அதுக்குதான் அவங்களுக்கு பொறுப்பாளியா இருக்கப்பட்டிருக்கு. பொறுப்பாளியா இருக்கக்கூடிய தீன உழைப்பு செய்யறவங்க இந்த கவலை உம்மத்தை பதுவா செஞ்சக்கூடாது. அல்லா சொல்லிட்டான், அல்லா சொன்ன நீங்க வந்து மக்கள்கிட்ட உழைப்பு செய்ய ஹிதாயத் நம்ம கொடுப்போம், ஹிதாயத் நாம கொடுப்போம். பாருங்க நபி சில பேர் கொடுத்த கஷ்டத்தினால பத்வா செய்ய சொல்லி நபி சொல்லிட்டாங்க. ஆனா அல்லா என்ன கேட்டா, இல்ல நீங்க பத்வா செய்யக்கூடாது, நீங்க அவங்க மேல ரகம் செய்யணும், இறக்கப்படணும், அவங்கள்ட்ட பாடுபடணும், அவங்கள்ட்ட பாடுபடணும். என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு, யார் என்ன பேரை சொல்லி பத்வா செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அல்லா தலை நபியுடைய மாவீராக்கிட்டான், உதவியாளராக்கிட்டான். பின்னால இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்க நபியுடைய கூட சஹாபாக்கள் ஆயிட்டாங்க. தொந்தரவு கொடுத்தவங்கலாம் அவங்களுடைய ஃபேமிலியில பின்னால என்ன ஆயிட்டாங்க, நபி கூட சப்போர்ட் ஆகும். நாம ஒரு நபருடைய இடைஞ்சலை பார்த்து சிரமங்களை பார்த்து உடனே பதுவா செய்யக்கூடாது. அதிலிருந்து சொல்றாங்க, வேலை செய்யக்கூடிய சாத்துக்கு உள்ளத்துல என்னைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் போதும், இவங்க எல்லாம் வேணா எப்படியா போறாங்க, இவங்க எனக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க, நான் இவங்க எல்லாம் பதுவா செஞ்சிருவேன் காலாச்சிருவேன். இப்படி தாய் உள்ளத்துல இருக்கக்கூடாது. சூழ்நாசத்தை எப்படி இருந்தாங்க பாருங்க, தாய் இப்படி மைதானத்துக்கு போனாங்க, உழைப்பு செஞ்சாங்க, பெரிய உழைப்பு நடந்துச்சு, அங்க பாடுபட்டாங்க, நதியை அழைத்து கொடுத்தாங்க, அங்க உள்ள அரசர்கள் விரட்டினாங்க, பல விதமான சித்திரவாத செய்யப்பட்டு நதிக்கு. ஆனா இருந்த போதும் நபி சொல்லாசை என்ன சொன்னாங்க, கடைசியா அல்லாஹாலா நபிக்கு ஒரு வத்வா செஞ்சு புரிய வச்சதுல அடுத்த விஷயத்துல நபி விளங்கிட்டாங்க, சொல்லிட்டாங்க இவங்க ஈமான் கொள்ளலனாலும் இந்த சந்ததிகள் ஈமான் கொள்வாங்க, எங்க நம்பிக்கை இருக்கு. அல்லாஹுமா குல்லி கௌமி ஃபைனஹும் லா யஅலமூன். நல்லா இவங்களையும் மன்னிச்சு தெரியாம செய்யறாங்க. ஒவ்வொரு தாயும் உள்ளத்திலும் இப்படிதான் இருக்கணும். ஆ யோசிச்சு பார்க்கணும், ஒரு மாற்றார்கள் விசாரத்தை கொடுத்து வரத்திலேயே நபியுடைய உள்ளத்துல இவங்க ஈமான் கொள்ளுடாலும் சந்ததிகள் கொள்வாங்க சொன்னா
ஒரு பாய், ஒரு முஸ்லீம் தீனுடைய உழைப்பு செஞ்ச ஒரு நம்மளை விட்டு தூரமா போயிட்டாரு ஏதோ காலத்துல சொன்னா, நம்ம அவங்களை போய் பத்வா செய்யறது, ஒதுக்கி வைக்கிறது, அவங்க இடஞ்சல் கொடுத்தாலும் அவங்க திட்டுறது ஏசுறது இது இருக்கக்கூடாது. உபத்துடைய தன்மை இல்லை. அதனால ஒரு தாயுடைய உள்ளத்துல என்னைக்கும் இருக்கக்கூடியவங்க மட்டும் எனக்கு போதும் என்ற எண்ணம் இருந்திருக்கூடாது. தேவையற்றி இருந்திருக்கூடாது. உம்மத்துடைய ஹாலத்தை பார்த்து, உம்மத்துடைய வேலையை பார்த்து, இவர் இப்படி செய்யறாரு இவருக்கு தேவையில்லை, இவர் இப்படி செய்யறாரு இவருக்கு தேவையில்லை, இவர் அப்படி கிடைச்சா எனக்கு இவர் தேவையில்லை, இவங்க மசூலாக்க மாட்டோம் சொல்ல இவருக்கு தேவையில்லை. தேவை இல்லை என்ற வார்த்தை தாய் உள்ளத்துல நிற்கக்கூடாது. எனக்கு எல்லாமே வேணும், எல்லா தரப்பு மக்களும் வேணும், நான் எல்லாத்தையும் வச்சு வேலை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா என்னைக்கு உள்ளத்துல நம்ம எல்லா மேலையும் ஒரு நல்ல எண்ணத்தோட பார்க்கறது மட்டும் இல்லை, எல்லா மக்களையும் எப்படி வேலையில இணைக்கணுமோ அந்த கவலையில பாடுபடணும். சுருக்கப்பா சொல்ல போனா பாடுபட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதாயத்து கொடுக்கிறது அல்லாஹ் அறிக்கையும் அதெல்லாம் வெறுத்திருக்கவில்லை. யாரையும் தப்பா செஞ்சுட்டாங்க சொன்னா வெறுத்திருக்கவில்லை. சொல்ல ஆசிரியர் காலத்துல சஹாபாக்கள் ஒரு சஃபர்ல போனாங்க. போயிட்டு இருக்கும் போது ஒரு மனிதர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, இந்த மனிதர் இருக்காரு, இது யூதனாச்சு முஸ்லீக்காச்சு அப்படி நினைச்சிட்டு சஹாபாக்கள் அந்த ஆடெல்லாம் பிடிக்கிறாங்க. அவங்க தாவத் கொடுத்தாங்க, ஏற்றுக்கல்லாம் ஆடு பிடிக்கிறாங்க. ஆனா அவர் வந்து இவங்க வந்த உடனே சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும். சஹாபாக்கள் என்ன விளங்கிட்டாங்க, இவர் இருக்காரு சும்மா நம்மளை பார்த்து சலாம் சொல்லிட்டா முஸ்லீம் சொல்லி விட்டுட்டு போயிடும் சொல்லிட்டான். சாபக்கு என்ன செஞ்சாங்க, அவர் ஆடை உன பிடிச்சிட்டான், தூக்கிட்டான். இவர் ஒரு அந்நியர், இவர் நம்ம நம்ம கூட இல்ல முஸ்லீம் இல்ல, இவருடைய பொருள் நமக்கு கனிமத்தா கிடைக்குது அப்படி சொல்லி வாங்கிட்டான். ஆனா அவர் என்ன சொல்லிட்டார், முதல்ல சலாம் சொல்லிட்டார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டார். இது ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நல்ல ஆயத்தை அனுப்பிட்டான், يا ايها الذين امنوا اذا ضربتم في سبيل الله فتبينوا ولا تقولوا لمن القى اليكم السلام لست مؤمنا او ایمان دارங்களே நீங்க சஃபர்ல போனீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போயும்போது நீங்க முதல்ல என்ன சொல்றாங்க சொல்லி விளங்கி பாருங்க. பத்தபையனும் நீங்க கொஞ்சம் ஆய்வு செய்ய சொல்றவர் சலாம் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இது கத்திக்க சலாம் சொல்றது முஸ்லீம் இல்ல, லஸ்த மூமினா, இது மூமின் இல்லன்னு சொல்றீங்க. இது எப்படி நீங்க சொல்லலாம், அல்லாஹ் கேக்குறான் உலகத்துடைய பொருளை விரும்புறீங்களா, அல்லாஹ் கேட்கிறான். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒருத்தவர் கலிமா ஒருத்தவர் வந்து சலாம் சொல்றதை பார்த்து அவருடைய பொருளை பிடிக்கிறதுக்கு, அவரை கனிம பொருளை பிடிக்கிறதுக்கு அவரே முஸ்லீம் இல்லாம ஆக்கிட்டீங்க, முஸ்லீம் இல்ல சொல்லிட்டீங்க, சலாம் சொல்றவரா எப்படி நீங்க சொன்னாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கதாலிக்க குந்தும் நீங்க கபல் உபமன்னம் வாகு அழைக்கும் பத்தபையன், இதுக்கு முன்னால நீங்களும் இப்படிதான் இருந்தீங்க. உங்களை யோசிச்சு பாருங்க, இவரை பார்த்து புதுசா ஒருத்தரை பார்த்து இவர் பயந்து சொன்னார் நினைக்கிறீங்களே. ஆனா ஒரு காலத்துல நீங்க இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னால நீங்களும் இப்படித்தான் இருந்தீங்க. ஆனா நீங்க உலகத்துக்கு கனிமத் பொருளை பார்க்காதீங்க. நீங்க என்ன செய்ய, நபர் யாரு என்னன்னு சொல்லி விளங்குங்க முதல்ல. பொதுவா நம்முடைய பழக்கம் என்ன சொன்னா, ஒரு நபருடைய உலகத்துடைய தனிப்பட்ட குரோதம் விரோதத்தை வச்சு அவர் முழு வெறுப்பாதே ஆச்சு வேலை இருக்கு. அவர் என்ன, அவருடைய நிலைமை என்ன, அவருடைய ஆலாத் என்ன, அவர் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கார் என்று பார்க்கறது கிடையாது. ஓபனா சொல்லுறது இவர் நம்ம சாத்தி இல்லை, இவர் நம்மளுடைய மசோலா கீழே உள்ளவர் இல்லை, இவரை கொண்டு நம்ம சாரியை சாதிக்க முடியாது. ஒரு முஸ்லீமே முஸ்லீம் இல்லைன்னு சொன்னா இவ்வளவு கோவப்படுறான்னு சொன்னா, சாதாரண இந்த வேலைக்காக ஒரு உசூல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து வெளிப்பாடுகள், இவங்க எங்க சாத்தி இல்லை, இவங்க எங்க கூட கொள்ளவங்க, இப்படி பிரிச்சுட்டா உம்மத்துல எப்படி இது, உம்மத்தை எப்படி உருவாகும், அரிசலாசன் உம்மத்தை உருவாக்குறாங்க, உம்மத்தை உம்மத்தாக உருவாக்குறாங்க, கூட்டமா உருவாக்குறாங்க. எப்ப நம்ம ஒருத்தவங்க உணர்த்தவங்களை குறைய பார்க்க ஆரம்பிச்சிருவோம், உள்ளத்துல வெறுப்பு உண்டாயிடும், பிறகு என்ன பார்ட்டி ஆயிடும், டீம் ஆயிடும், இவங்க இந்த டீம், இவங்க இந்த டீம், இவங்க அந்த பாட்டி, இவங்க இந்த பாட்டி. உம்மத்தை உருவாக்க வந்த நபியுடைய உம்மத்து பாட்டி உருவாக்கிட்டு போறக்கூடிய இந்த தாவத்துடைய உழைப்பை நாங்க செய்யறவங்க, நம்மகிட்ட பாட்டி இருக்குல்ல, எல்லா தீனோட உழைப்பு ஒரே உழைப்பு தான். விளங்காதவங்க புரியாதவங்களுக்கு அழகான முறையில புரிய வைக்கணும். அழகான முறையில அவங்களுக்கு புரிய வைங்க, புரிய வைக்க பொறுப்பும் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் இருக்கக்கூடிய சாத்துக்கள் மட்டும் போதும் நினைக்கிறது பெரிய தப்பு.
என் கூட உள்ளவங்க போதும் அப்படி நினைக்கிறது. ஒரு தாயி தேவை எட்டு இருக்கிறது, இது தாயுடைய தன்மை இல்லை. எப்படி இருக்கணுமா தாயி? ஹரிசுல் அழைக்கும், பேராசை பிடிச்சவரா இருக்கணும், பேராசை எல்லா மக்களும் வரணும். இதாயிட்ட பிடிச்சவங்களும் வரணும், பிடிக்காதவங்க வரணும், விலகினவங்களும் வரணும், விலகாதவங்களும் வரணும், எல்லா மக்களும் வேலை எடுத்து செய்யணும். எல்லாமே இந்த உழைப்பு மேல சேரணும். இந்த கவலை உண்டாக்கப்படணும் உமத்துல, அந்த கவலை உருவாக்குறதுதான் நமக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்ல வரவுடைய விஷயம் என்னன்னு சொன்னா, நபியுடைய காலத்துல ஒருத்தர் சலாம் சொல்லிட்டவர சஹாபாக்கள் மூமின் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நல்ல ஆயத்தை இறக்கிட்டா நீங்க எப்படி மூமின் இல்லைன்னு சொல்லலாம்னு சொல்லு. உலகத்துடைய கனிமத்தோன்பல் ஆசையால் சொல்லி அல்லாஹ் சஹாபாக்கள் எச்சரிக்கை வச்சுட்டோம். அதனால மேலான பிரியவுடைய சௌகர்யங்களே, நம்ம தீனு உழைப்பு செய்யறோம், தாவத்து உழைப்பு செய்யறோம், சாத்திகள் மத்தியில பல விதமான தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். யாரும் இங்க மலக்கு இல்ல, எல்லாம் பெரிய பாவம், பாவத்தை பற்றி அப்புறப்பட்டவங்க கிடையாது. எல்லாம் பாவம் செய்யறவங்க தான், வெளிரங்கத்துல அந்தரங்க ஏதோ தவறுகள் ஏற்படத்தான் செய்யும் மனுஷன். அந்த தவறுகளை வச்சுக்கிட்டு அவங்கள அந்த தவறை ஒரு பெரிய விதமா ஆக்கி அவங்களை வேலையை விட்டு தூரப்படுத்தக்கூடாது, நம்மளை விட்டு தள்ளி வைக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவு எப்படியெல்லாம் புரிய வைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லி அவங்களை வேலையை கொண்டு வேலையில சின்ன சின்ன உசூல்கள் இதுல கொஞ்சம் விடுபடலாம், கொஞ்சம் அப்படி போகலாம், கொஞ்சம் இப்படி போகலாம், அவ்வளவுதான் வேலையில உசூல்ல. நபிசலாச காலத்துல பனு குறைவாக்கு ஒரு ஜபாத்த நபிசலாசாபாக்கூட ஜபாத் சதி சொன்னாங்க, நீங்க போயிட்டு பனு குறைவான போயிட்டு அசத்தொழோ தொழுங்கன்னு சொன்னாங்க. ஜமாத் போட்டாங்க, புறப்பட்டாங்க, போயிட்டு இருந்தாங்க. ஆனா பனு குறைவால சேர்றதுக்கு முன்னாலே சூரியன் மறைகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த போன ஜமாத்துல ரெண்டு விதமான கருத்து ஏற்பட்டுச்சு. ஒரு கருத்து என்ன சொன்னா, சில பேர் சொன்னாங்க நதி சொல்லியிருக்காங்க நீங்க பனு குறைவா போயிட்டா அசத்தொழுங்க சொல்லியிருக்காங்க, நாங்க பனு குறைவா போயிட்டா தொழுகொண்டாங்க. இன்னும் சில சொன்னாங்க நம்ம மனு கோயிலா போறதுக்குள்ள வக்தும் முடிஞ்சிடும், அதனால நாங்க இங்கே தொழுவோம் சொல்லிட்டாங்க. இது ஒரு சின்ன மசாஜ், சின்ன பிரச்சனை தான், ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. நீங்க என்ன நதிக்கு மாற்றம் சொல்லிட்டீங்க, நதியுடைய பேச்சுக்கு தூரம் சொல்லி சாப்பாங்க விவசாயிக்கணும். இவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு அவங்களுக்குள்ள ஒரு கூட்டம் அங்க போய் நதி சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க, இன்னொரு கூட்டமே இடையில சொல்லிட்டாங்க பயம். ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு ஹுக்கும்ல இருக்காங்க. ஒருத்தவங்க அல்லாஹோட ஹுக்குமுக்கு பயந்து செஞ்சாங்க, ஒருத்தவங்க நபியோட ஹுக்குமுக்கு பயந்து செஞ்சாங்க. ரெண்டு ஹுக்குமும் ஒரு முஸ்லீம் பூர்த்தி செய்யறது பொறுப்பாச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கிடைச்சிச்சு, இது மாதிரி செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சொன்னாங்க, லம் யுஅன்னிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரும் தண்டிக்கவும் இல்லை. ஏன்ப்பா நான் சொன்ன பிறகு நீங்க அங்க போய் தொழுவாம இங்க தொழுதீங்கன்னு கேட்கல, இங்க அங்க தொழுதவங்களை பார்த்து நீங்க வக்து முடிஞ்சு போய் தொழுதீங்கன்னு சொல்லி கேட்கல. பேசாம இருக்கிறது, சலாம் சொல்லாம இருக்கிறது, ஒருத்தவங்க ஒன்னொருத்தவங்களை பார்க்காம இருக்கிறது, ஒருத்தவங்க ஒன்னொருத்தவங்களுடைய சந்திப்பாம இருக்கிறது, ஒருத்தவங்க ஒன்னொருத்தவங்கள்ட்ட கலந்துரையாகாம இருக்கிறது, நபியுடைய சுன்னால இல்லை, இது சீரத்துல சாபித் இல்ல. இந்த முறையில ஒரு தாய் வேலை செய்யறாரு, விளங்காம போயிட்டாங்க, புரியாம போயிட்டாங்க, அவங்கள்ட்ட உட்கார வச்சு அழகான முறையில அன்பமான முறையில இப்படி தாங்க சொல் பாருங்க. வேலை இருக்க இது என்னுடைய தத்துருபா இல்ல, அதிர்ச்சி சொல்றாங்க அவங்களுடைய தத்துருபா இல்ல. இந்த வேலை முழுக்க முழுக்க மஸ்னூன் அவர் மன்சூஸ். இது நபியுடைய காலத்துல சஹாபாக்கள் இந்த முறையில வேலை செஞ்சாங்க, அதான் இந்த உழைப்புடைய தத்தியம் மன்சூஸ். அதான் குரான் ஹதீஸ் உள்ளதான் இந்த வேலை. அடுத்தவங்க தன்னுடைய தத்துருபாக்கள் சொல்லக்கூடிய வேலை உமர்லாங்க சொல்லுவாங்க. யாரு தன்னுடைய தத்துருபாவை நோக்கமாக்கிக் கொள்வாங்களோ அவங்க சுன்னத்துக்கு விரோதி ஆயிடுவாங்க. அதாவது சுனன் அவங்க சின்னத்தோடு எழுதி ஆயிடுவாங்க. அதனால வேலைய சீரத்தோட கொண்டோம். நான் சொல்லக்கூடிய தத்தீவோ, நீங்க சொல்லக்கூடிய தத்தீவோ மக்கள் ஒன்று சேர மாட்டாங்க. யாருக்கு தத்தீவு ஒன்று சேருவாங்க? சஹாபாக்கள் தத்தீவு. சஹாபாக்கள் மத்தியும் ஏற்பட்டு சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன ஒரு முசூலுக்கு மாற்றமா நடக்கக்கூடிய விஷயம் தான். அதை சஹாபாக்கள் பெருசாக்கிக்கல, அவ்வளவுதான். பொதுவாக நம்ம மசூரால வரக்கூடிய சாத்திகளை ஏதேனும் ஒரு சின்ன தப்பு செஞ்சா பொதுவாக கேட்கவே கூடாது. நம்ம என்ன செய்யறது சொன்னா, சாத்திக மசூராக்கு வரலன்னு சொன்னா ஏன் வரல எதுக்கு வரல கேட்கிறோம். அடுத்து அவர் பார்க்கற மசூராக்கே வராம போயிருந்தாங்க. சொல்றாங்க, நான் 10 வருஷம் நபி கூட சிம்ம செஞ்சேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட ஏன் நீ வந்து இப்படி செஞ்ச, ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டதே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க.
ஆனால் நம்ம கூட சாத்திக்கிட்ட நம்ம எப்படி பழகிறோம், எப்படி நடக்கிறோம், ஒரு சின்ன விஷயத்துக்காக வேண்டி தண்டிக்கிறோம், அடிக்கிறோம், துரத்துறோம், மிரட்டுறோம், நீ அப்படியா நீ எப்படியா, இதெல்லாம் இந்த வேலையில கிடையாது. மிரட்டுறது, உருட்டுறது, அடிக்கிறது, பழிவாங்கிறது, இதெல்லாம் ஹிதாயத்துடைய மரியாதைகள் இல்லை. அதாவது ஆரம்பத்திலே சொன்னாங்க, ஹிதாயத் அவு இன்திகாம் தோனோ எக்ஸா நெய்வோ சக்தா. ஹிதாயத்தும் பழிவாங்கக்கூடிய தன்மையும் ஒன்னா இருக்காது. ஒரு மனுஷனுடைய தாயுடைய உள்ளத்துல அல்ல ஒன்னு தான் வச்சிருப்பான், ஒண்ணு ஹிதாயத்து தான் வச்சிருப்பான், தாய் அப்படித்தான் இருப்பார். பழிவாங்கிறது தாயா இருக்க மாட்டார். நீங்க வல்லாத பாருங்க, எந்த நபியுடைய உள்ளத்திலும் பழிவாங்கிறது இல்லவே இல்லை. பழிவாங்கிற தன்மை எந்திரிச்சுன்னா அல்ல மாத்த சொன்னாங்க. குறிப்பா நபி சொல்லா ஆசலம் அவங்களுக்கு அல்ல ஆசல பெரிய தன்மை செய்த விஷயங்கள் சகாபாத்திரம் அப்படித்தான். அதனால மேலான பிரிவுள்ள சகோதரர்களை, நாங்க இந்த மாதிரி நல்ல உசூல்களை வேலையில சொல்லப்பட்ட உள்ளத்தை விசாலமான எண்ணத்தை கொண்டு வரணும். ஒரு நெருக்கடியா உள்ள தாக்க கூடாது, குறுகிய மனப்பான்மையோட வேலை செய்யக்கூடாது. விசாலமான மஸ்வரா, விசாலமான எண்ணம், விசாலமான மக்கள் வேலை செய்யும். ஏன்னா நம்மளை விட பெரிய சலாயத்து நூல்களை எவ்வளவு பேர் வச்சிருப்பாங்க வேலையில, அவங்கள வைத்தால இறக்கிறது தான் நம்முடைய வேலை. நபி இந்த உம்மத்தை அப்படித்தான் விட்டுட்டு போனாங்க. நபியே சொன்னாங்களா, மனிதர்கள்லாம் தங்கம் வெள்ளியை சுரங்கங்களை மாதிரி சொன்னாங்க. அதனால உம்மத்தில் இருப்பாங்க அங்கங்கே. நம்ம உழைப்பு செய்யப்பட்டு மக்களை வேலையில சேர்க்கணும், பாடுபடணும், போதும் என்ற மனசுல எண்ணமும் நமக்கு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. ஒரு சஹாபி இருந்தாங்க, ஐயா சிபுன் அபி ரபியா, இவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை கபூல் செஞ்சிட்டாங்க. கபூல் செஞ்சுட்டு மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க, மதீனாக்கு போயிட்டாங்க. ஆனா இவங்க மதீனாக்கு போன சரி அபூஜஹல் கிடைச்சி, அபூஜஹல் இந்த சஹாபிக்கு தொந்தரவு கொடுத்தாங்க, அடைஞ்சல் கொடுத்தான், ஆபத்தை கொடுத்தான். பாருங்க, ஒரு சாதி தான் போயிட்டான்னு சொல்லி நம்ம அப்படியே ஒண்ணுக்காக போயிட்டாருன்னு நினைச்சு அப்படியே உட்கார்ந்து சஹாபாக்கள் பாருங்க, ஒரு சாதி ஒரு சாதி மஸ்வராத்தில வேலை செய்யக்கூடிய மர்க்கஞ்சியத்தை விட்டு துருமானவரை எப்படி முயற்சி பண்றாங்க அவரை கொண்டு வரதுக்கு. அதுக்குதான் இந்த சம்பவம் சொல்றேன், ஐயா சொல்ல அபி ரபியா. அதாவது ஒரு சஃபர்ல அவங்க என்ன மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சா, அபூஜஹல் தெரிஞ்சு போச்சு. அபூஜஹல் என்ன நினைச்சா, ஐயாஷ எப்படியா திரும்ப கொண்டு வரணும், மதீனாக்கு போன ஐயாஷ திரும்ப மக்கா கொண்டு வரணும். ஐயாஷுடைய தாய்கிட்ட போய் ஐயாஷ் அவங்களை பேசிட்டு தப்பான எண்ணங்களை உருவாக்கிட்டான். அவங்க தாய்கிட்ட போய் சொல்லிட்டான், அவங்க தாய் அபூஜஹலுடைய பேச்சை கேட்டு அவங்க சொல்லிட்டாங்க, ஏ மகன், நான் பார்க்காதவரையும் குளிக்க மாட்டேன், தலைசீவ மாட்டேன், சாப்பிட மாட்டேன், வீட்டுக்கு வெளியே வயல நின்று ஒரு என்ன சொல்றது பரதேச மாதிரி வீட்டுக்கு வெளியே வந்துட்டான். என் மகனை பார்க்கணும் இப்படி அபூஜால கலப்பி விட்டுட்டு அங்க செய்தி அனுப்பிச்சிட்டான், ஐயா இவன் அபிநபியாக உங்க தாய் இருக்காங்க, நீ சொல்லாம கொல்லாம போயிட்ட, அவங்க இப்படி முடிவெடுத்துட்டான், இங்க இப்படி முடிவெடுத்துட்டான். பாவம் ஐயா சில அவங்களும் புரியல என்ன செய்யறது. இங்க மதீனால நபியுடைய சாபத்தில் இருக்கிற ஆசையில வந்தாரு, அங்க ஹாலாத்து இப்படி சீமா நினைக்கிறாரு. சரி நான் என்ன செய்யறேன், எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு சரி செஞ்சுட்டு வரேன் சொல்லி திரும்ப புறப்படுறான். இது ஹலத்து உமர்லாங்க தெரிஞ்சு போச்சு. உமர்லாங்க ஐயாஸ் பின்னால சுத்த ஆரம்பிச்சாங்க, ஐயாஸ் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அம்மா கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க, சாப்பிடாம இருப்பாங்க, தலைசீவாம இருப்பாங்க, குளிக்காம இருப்பாங்க, இதெல்லாம் சரியாயிடும், கவலைப்படாங்க. இதுக்காக போய் ஏன் போறேன், அது ஒரு சாதாரண விஷயம், சரியாயிடும் அப்படின்னு சொல்லி உமர்லாங்க ஐயாஸ் அவருடைய சிந்தனையை மாத்துறாங்க. அவரு என்ன செய்யல, திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கிருந்து அந்த மாதிரி எதிரிகள் புறத்துல கொடுக்கப்பட்டுட்டே இருக்காங்க, இழுத்து இழுக்க முயற்சி நடக்குது. பொதுவா வேலைக்கு ஒரு பக்கம் வந்துட்டு சொன்னா நம்ம நினைக்கிறோம், நான் வேலைக்கு வந்துட்டு சொன்னா எனக்கு யாருடைய எனதில் வரக்கூடாது, சிரமம் வரக்கூடாது. என்ன நடக்கிற சகாபாக்கள் காலத்துல கொஞ்ச நேரத்து சிரமம் இல்லை, வந்தவங்க ஒருத்தவங்க இதே காலத்து தான். ஒரு சம்பவம் தான் சொல்றோம், ஒவ்வொரு சாதியும் மதி பக்காவை விட்டு மதினாவை பக்கம் வந்த எல்லாத்துக்கும் ஹாலத்து தான். பொருளை விட்டு வியாபாரத்தை விட்டு எல்லாத்துக்கும் தூக்கி போட்டு வந்தவங்களும் ஹாலத்து இப்படி தான், அவங்களை இருக்கிறதுக்கு முயற்சி நடக்கு. இப்ப ஐயா சொல்லு அபி ரபியா உமர் நாங்க சொல்றாங்க, ஐயா நீங்க போவாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சோதனை ஏற்படுது, நீங்க போயிடாதீங்க, நீங்க கொஞ்ச நாள் இருங்க, அந்த அம்மா சரியாயிடுவாங்க, நீங்க கவலைப்படும். ஆனா இருந்தாலும் அவருக்கு வந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருந்ததுனால அவரும் மனுஷன் தானே, அவர் கடைசியா சொல்லிட்ட உமர்த்த இல்ல இல்ல நான் போய்தான், என்னுடைய
அங்க நிலங்கள் இருக்கு, பொருட்கள் இருக்கு, அதெல்லாம் நான் சரி செய்யணும் சொல்லிடுறாங்க. உமர்ல அங்க விடவே இல்ல, திரும்ப என்ன செய்யறாங்க, ஐயா போயிட்டாரு மக்கா போயிட்டாரு. அங்க போயிட்ட பிறகு உமர்ல அங்க விடல, ஐயா செல்லாமல எப்படியாவது கொண்டு வரணும் பெரிய வச்சிருந்தாங்க. போன ஐயா செல்லாங்க முர்த்ததாயிட்டாங்க. காவல் மாறிச்சு, அவரை கட்டி பிடிச்சி அடிச்சு உதச்சி இஷாத்தை சொல்லி பல விதமான சுத்தமா வச்சுட்டாங்க. ஆனா உமர்ல அங்க சரி போயிட்டாரு முர்த்ததாயிட்டா அப்படி விட்டுருல, சரி நம்ம பேசதான் கேட்கலையே படுத்தோம் எப்படியோ போட்டோம் அப்படி விடல. திரும்பவும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அவன் தான் கொண்டு வரதுக்கு பாடுபட்டான். ஒரு சஹாபி மதீனாவுடைய மகவுல வச்சு வெளியே போனதுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க சொன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம நம்ம கூட இந்த சாத்திகள் நம்மளை விட்டு தூரமா போயிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துல வேலையில இஃப்திலாஃபே இல்லை, வேலையில கருத்து வேறுபாடு எல்லா காலமும் இருக்கதான் செய்யும். இஃப்திலாஃபு உமா ரஹமத்து, அதாவது உம்மத்துல இஃப்திலாஃப் இருக்கிறது இருக்குல்ல, இது ரஹமத் இருக்கணும். ஆனா அந்த இஃப்திலாஃப் பெருசா பூகமாக்க கூடாது, பெருசாக்க கூடாது. ஒரு தனிநபரை பிடிக்கிறேன்னு சொல்லி அவருடைய கருத்தெல்லாம் தூரப்படுத்தக்கூடாது. ஒரு தனிநபரை பிடிக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் தூரப்படுத்தி என்ன சொல்றார் மனுஷன் அது இல்லாம சொல்லுவாங்க. உந்துர் மண் உந்துர் மா கால் வலா தந்தூர் மண் கால் அது சொல்லுவாங்க. என்ன சொல்றாருன்னு சொல்லி கேளுங்க, யார் சொல்றாரு சொல்லி கேட்காதீங்க. என்ன கருத்தை சொல்றாரு, இன்னைக்கு சஹாபாக்குடைய சீரத்துல உம்மத்து வரணும் சொல்லித்தான் நம்முடைய பெரிய கூட ஆசை. அஜய்ஜியுடைய முழு ஆசை என்ன, அந்த சஹாபாக்களுடைய அந்த மன்ஷா அந்த கவலை அந்த தன்மை அந்த சிபா அந்த வேலையுடைய தர்த்தி இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய சாத்துக்கிட்ட வந்துச்சு சொன்னா வேலை எங்க போயிடும், அதுதான் கூட ஆசை. அதனால வேலை செய்யக்கூடிய சாத்திகள் வேலையில பிடிப்பா இருக்கிறது உறுதியா இருக்கிறது, மர்க்கத்தில உறுதியா இருக்கிறது. மர்க்கத்தை விதம் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொன்னா, ஹசத் உமர் அப்துல்லா உமர் அவங்கள்ட்ட சில பேர் வந்து கேட்டாங்க, அப்துல்லா உமர்கிட்ட சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து தன்னுடைய தாய்மார்கள் எல்லாம் யமன்ல இருக்காங்க, மதீனாவை விட்டு யமனுக்கு போயிடுறாங்க, யமனுக்கு போயிடுறாங்க, இவங்க விஷயத்துல உங்க கருத்து இறங்கிட்டாங்க. அப்துல்லா உமர்ட்ட அப்துல்லா பெரிய ஹதீஸ் அவங்க, பெரிய ஃபக்கீஹ் அவங்க. அப்துல்லா உமர் சொன்னாங்க, எனக்கு இத பத்தி கருத்து சரியா தெரியல, உங்களுடைய கருத்து இறங்கிட்டாங்க. அப்ப அந்த பக்கம் சொல்றாங்க அவங்க முர்த்ததாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அவங்க முர்த்ததாயிட்டாங்க. நான் சொல்ற விஷயத்தான் விலகணும், என்ன சொல்ல வரணும், சும்மா லேசா கேட்ட பயம் வகாது. அஜய் சொல்லக்கூடிய நல்லா கேட்டதான், இந்த ஒரு பயானை நாங்களே பல தடவை கேட்டு கேட்டு வந்தாலும் சொல்ல முடியும், சும்மா இல்ல ஒரு தடவை பயான் கேட்டு சொல்ல முடியாது. அப்துல்லா உமர் சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அவங்க விஷயத்துல, அவங்க சொல்றாங்க யாரு மர்க்கஜியத்தை விட்டு போயிட்டாங்களோ அவங்க முர்த்ததாயிட்டாங்க. மதீனா மர்க்கஜியத் யமன் அவங்களுடைய சொந்த ஊர், யாரு வேலையை விட்டு போயிட்டாங்களோ அவங்க மர்க்கஜியத்தை விட்டு போயிட்டா அவங்க முர்த்ததாயிடுவாங்க அப்படின்ட்டாங்க. அப்துல்லா உமர் சொன்னாங்க, இல்ல இல்ல அவங்க முர்த்ததாக மாட்டாங்க, தாய் தேவியுடைய சிங்கத்துக்கு போறனால மர்க்கஜியத்தை விட்டு தாயுடைய சிங்கத்துக்கு போறனால முர்த்ததாக மாட்டாங்க. யார் சொன்னா அப்துல்லா சொன்னாங்க பக்கம் அவங்க. ஆனா சஹாபாக்களுடைய என்ன எப்படி இருந்துச்சு, அநேகமான சஹாபாக்கள் மர்க்கஜுடைய தகாதா விட்டுட்டு மனைவி பிள்ளையை பார்க்க போனாலே முர்த்தது அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்க. அங்க தாயுடைய சிங்கத்துக்கோ மனைவியுடைய சிங்கத்துக்கு போறது முர்த்தது நினைச்சாங்க. ஆனால் சொன்னாங்க அப்துல்லா மட்டும் அவர் முர்த்ததா ஆயிட்டாங்க. அப்துல்லா உமர் சொன்னாங்க, இல்ல இல்ல யார் அல்லாஹுடைய பாதையில இருந்து தீனுடைய உழைப்புகளா இருந்து இருந்துட்டு ஏதோ சுயநலத்துக்காக தன்னுடைய தேவைக்காக ஊருக்கு போறாங்க, அங்க ஜமீன வாங்குறாங்க விக்கிறாங்க, பொருளை வாங்குறாங்க விக்கிறாங்க, துன்யாவையும் மக்காமத்துல ஈடுபடுறாங்க, துன்யாவில சிக்கிட்டாங்க, சுத்தமா சுத்தமா சொல்லப்படும், அவங்க தான் முர்த்ததாயிட்டாங்க. ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, தரத்துமுல் ஜிஹாத் இதா தபாயாத்தும் தரத்துமுல் ஜிஹாத். ஒருத்தவங்க துன்யாவுடைய முகபத்துல சித்திட்டாங்க, படம் பதவி உலகத்துல தாபத்தை விட்டுட்டாங்க, வியாத விட்டுட்டாங்க, அல்லாவுடைய உழைப்பை விட்டுட்டாங்க. என்ன அல்லா அவங்களுக்கு கண்டிப்பா சித்திடுவான், கடுமையான இழிவை சாட்டிடுவான். அவங்க எதுவரை மீள முடியாது, அத்தா திருப்பி இல்லாதி நிற்கும் அவங்களுடைய தீன்பா திரும்பாதவரையும் மர்க்கத்துக்கு வராதவரையும் உழைப்பு பக்கம் வராதவரையும். இதான் பக்கம்
வேலையில் இருந்தவங்க வேலையுடைய மக்காபாத்தில் மர்க்கஜியத்துக்கு திரும்ப அந்த அந்த தன்மையில் வராத வரையும் என்ன செய்ய முடியாது? கஷ்டங்கள், சிரமங்கள், பாரங்கள். நல்லா நான் சொல்ற கேட்டுக்க, நீங்களே பாருங்களேன், நான் வேலை செஞ்சு இந்த வேலைக்கு வந்த பிறகு இந்த வேலையுடைய தக்காதா நல்லா செஞ்சுட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் துன்யாவுடைய ஹாலத்தை பார்த்து நான் பின்வாங்கி போயிட்டேன்னா போய் பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த ஹதீஸ் கரெக்டா அடிக்க அவருக்கு நபி சொன்ன வார்த்தைக்கு உழைப்பு செஞ்சவங்க, உழைப்பு விலகிறவங்க. வேலைக்கு புதுசா வந்தவங்களுக்கு இது பெருசா தெரியாது, புதுசா வரக்கூடியவங்களுக்கு தெரியாது. ஆனா யார் இந்த உழைப்பை செஞ்சுட்டு திரும்ப ஏதோ துன்யாவுடைய விஷயத்துல சிக்கிட்டாங்களோ இவங்கள்ட்ட போய் பஞ்ச கேட்டு பாருங்க, பெரிய ஆபத்துல சிக்கிட்டேன்னு சொல்லுவான். எப்ப சரி அப்படி புலம்பிட்டேதான் சரியாயிடுமா? ஆஹா, மாட்டிக்கிட்டேன் என்ன செய்யணும்? என்ன சொன்ன? இல்லா தர்ஜிஉ ஹத்தா இலா தர்ஜிஉ இலா தீனிக்கும் இலா தீனிக்கும் இலா தீனி மஹலத் ஜூதிக்கும். அதாவது தீனோட உழைப்பு திரும்பி வரணும், வெறும் தீன் பக்கம் வந்தா போதாது. இஸ்லாத்தை விட்டு போட இஸ்லாத்துக்கு வந்து போதாது. இந்த உம்மத்துல இருக்கக்கூடியவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க வெறும் திரும்ப இஸ்லாத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது. உழைப்பு செஞ்சவங்க உழைப்பை விட்டு வெளியே போயிட்டு அப்படியே நின்றுட்டு தான் பத்தாது, திரும்ப வந்து உழைப்புல சேரணும். ஏன்னா இந்த உம்மத்துக்கு இஸ்லாம் மட்டும் அல்லா கடுமையாக்கல, இஸ்லாத்தோட சேர்ந்து இஸ்லாமோட உழைப்பு கடுமையாக்கிருப்பான், ஈமான உழைப்பு கடுமையாக்கிருப்பான். அதனால சாத்திகள் போயிட்டாங்க, விலங்குகளை ஏதோ விலக பிக்கம் இல்லாமல் போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களை அழகான முறையில் அன்பா பேசி பழகி நண்பனா ஆக்கி அவங்களுக்கும் நம்ம வேலையுடைய முறை சொல்லணும். யாரையாவது வேலையுடைய கருத்துக்களை இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதனுடைய விளக்கங்களை சரியா கொடுக்கணும். என்ன அவங்க சொல்றாங்க, என்ன காரணத்தினால தடைகள் ஏற்படுது? நம்முடைய வேலையில எதுவுமே ஒரு தனி நபருடைய கருத்து கிடையாது, ஒரு தனி நபருடைய கருத்து இல்லைங்க. இது எல்லாமே குர்ஆன் ஹதீஸ்ல போதிக்கப்பட்டு புதுக்கப்பட்டது. அதிலிருந்து எடுத்துட்டா கொடுக்கறாங்க, மஸ்ஜித் ஆபாதியா இருக்கட்டும், வீட்டுடைய அஞ்சமலா இருக்கட்டும், எல்லாமே குர்ஆன் ஹதீஸ்ல கொடுக்கப்பட்டதா விஷயம், வேற என்ன வெளியிலே உள்ள விஷயம் இல்லை. இப்ப குர்ஆன் ஹதீஸ்ல கொடுக்கப்பட்ட விஷயத்த ஒரு முஸ்லீம் மறுக்கிறார் சொன்னா எதை மறுக்கிறாங்க? சொல்லக்கூடாதுதான் இந்த வார்த்தையில, அது பெரிய ஆபத்து. இப்ப நாளைக்கு குர்ஆனுடைய ஆயத்தை மறுக்கும் போது நாளுக்கு நாலு அவருடைய இஸ்லாமுடைய நிலைமை எப்படி ஆகும்? அதனால ஒரு தனிநபர் மேல உள்ள அதிர்ச்சியில வெறுப்புல போராமையில குரோதத்துல அவர் சொல்லக்கூடிய கருத்தை வெறுக்கிறது என்பது சரியான கருத்து இல்லை. இது உம்மத்துல ஏத்துக்க முடியாது. இது உம்மத்தை வழிநடத்தக்கூடிய எந்த மக்களும் இதை மாறி யோசிச்சு உம்மத்தை வழிநடத்த முடியாது. உம்மத்துடைய இஸ்திமாயத்து ரொம்ப முக்கியம். எந்த அளவு சொன்னா ஒரு கரவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்கன்னு சொன்னா சரியத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவங்க ரெண்டு பேரும் நீங்க சேர்க்கறதுக்கு பொய் சொல்லுங்க சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு கூட்டம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறாங்க சொன்னா எவ்வளவு பொய் சொல்லி சேர்க்கலாம் அவங்கள? அப்ப எவ்வளவு இஷ்டமாயிட்டான். ஒரு கணவன் மனைவி குடும்பத்துடைய வாழ்க்கையில பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களை சேர்க்கறதுக்கு இஸ்லாம் வந்து நீங்க எப்படியாவது பொய் சொல்லியாவது சேர்க்க சொல்லிட்டு சொன்னா அப்ப ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தவங்களை ஒன்னொருத்தவங்களை வெறுப்பு உண்டாக்குறது, உன்னைய பத்தி அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, இந்த பிரச்சனை ஒன்னு பெருசா ஆக்கிறத நம்ம பாக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். வேலை செய்யும் போது பல விதமான சிரமங்கள் வரும். இந்த வேலையோட மசக்க சேர்க்கப்பட்டிருக்கு, கஷ்டங்கள் சிரமங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த வேலையோட. நபிக்கே கஷ்டங்கள் சிரமங்கள் இல்லை, நபிய சொல்றாங்கல்ல, நக்கது ஊதி தூக்கில்லா மாலா யூதா, நான் சிரமப்படுத்த மாதிரி நோவில் செய்யப்பட்ட மாதிரி வேற எந்த நபியும் சோவிலப்படுத்தப்படல, நக்கது ஒகை தூப்பில்லா இமாலா யுகாப்பாக, நான் பயமுறுத்தப்பட்ட மாதிரி எந்த நபிக்கும் பயமுறுத்தப்படல. நான் என்ன நினைக்கிற வேலை எல்லாம் செய்யலாம், யாரையும் என்ன எதிர்க்க கூடாதுங்க, யாரையும் எனக்கு எந்த சப்போ, நான் அழகா போடும் அழகா வேலை செஞ்சு வரணும், எந்த எதிர்ப்பு வரக்கூடாது. யாத்திரை போய் நம்ம எல்லாம் நினைக்கிறதான், கெஸ்ட்டுக்கு போங்க அங்க போனா அவர் வராரு இவர் வராரு இப்படி உட்கார்றாரு இப்படி உட்கார், நான் அங்க வேலை செய்ய மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கும். வேலை அப்படி இல்லை, எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் வேலையே அந்த சஹாபா கூட தர்த்தியில உம்மத்திட்ட போய் சொல்றதுக்கு தான் நாங்க பொறுப்பு தான். அதுதான் போய் சேர்க்கணும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன ஒரு நமக்குள்ள உள்ள மனஸ்தாபங்கள், இதை உம்மத்துல ஒரு பெருசாக்க கூடாது. ஒரு சாத்தி தப்பு செஞ்சுட்டாய், எல்லாம் தப்பு செய்ய விட்டாங்க, அந்த தப்பை ஏதாவது காரணத்தை சொல்லி தப்பு இல்லாமக்கணும். அவர் இப்படி செஞ்சிருப்பாரு அப்படி செஞ்சிருப்பாரு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தப்பு இல்லாம ஹாசிமியோட அபிபல்தா அப்படின்னு பதில் சாதி. நபி கூட கலந்தாங்க,
நபிசல்லாஹு அவங்க மதீனாவுடைய விஷயத்துல சஹாபாக்கள் இருக்கிற விஷயத்துல அங்க சஹாபாக்கள் போய் கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு கடிதத்தை மதீனா பக்கம் வந்துச்சாங்க. அதாவது ஹாத்திமின் அபிபல்தா இருக்காரு, மக்காவை பக்கம் வருவதற்காக நபிசல்லாஹு சோழர்கள் வெட்டி கொள்ள மக்கா போறாங்க மதீனால இருந்து. இது மக்கால ஒரு மாவுல உருவாக்கணும், இது முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க மசூரால. அந்த மசூரால ஹாத்திம் அபிபல்தா உட்கார்ந்துருந்தார். அவர் என்ன செஞ்சிட்டாரு, நபி இஸ்லாம் ஓங்கிருச்சு, மேல வந்துருச்சு, நல்லா சாபாக்கள் நல்லா வந்துட்டாங்க. அதனால இந்த ஹாத்திம் அபிபல்தா என்ன செய்யறாரு, தன்னுடைய குடும்பத்தார்கள் அங்க இருக்காங்க சொல்லி லட்டு எழுதி ஒருத்தர் பெயரிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இந்த செய்தி அல்லாஹ் நபிக்கு காமிச்சிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம், ரகசியத்தை பகிரங்கப்படுத்துறாரு. மசூராவுடைய செய்தியை பெரிய பாவம், இது மறைக்கப்படணும், வெளிப்படுத்தக்கூடாது. ஆனா இந்த சாபி அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சான். ஆனா நபிக்கு அல்லாஹ் காமிச்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்துருச்சு. நபி ஜிப்ரீல் சொன்னாங்க, அலி அல்லாஹ் சொன்னாங்க, அலியே இந்த இடத்துல ஒரு பெண்மணி போயிட்டு இருக்காங்க, அந்த பெண்மணியுடைய இந்த இடத்துல தலையில பகுதியில அவங்களுடைய ஒரு கடிதம் இருக்கு, அதை நீங்க அந்த கடிதத்தை வாங்கிட்டு வாங்க. அல்லாஹ் அல்லாஹ் போனாங்க, அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்தாங்க. கடிதத்தை வாங்கிட்டு வந்து இந்த செய்தியை பாக்குறாங்க. அது கும்பர்லாகும், கும்பர்லாகும் கோவம் வந்துருச்சு. யார சொல்ல, இந்த ஆளு முனாஃபிக் ஆயிட்டான், ஒரு பதில் சஹாபி, அதாவது ஹாத்திம் ரவி பொறுத்தான் பதில் சஹாபி. கும்பர்லாக கோவம் தான் பாருங்க, நீங்க சொன்ன ஒரு செய்தியை பகிரங்கப்படுத்துறாரு, ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாரு. இவர் எப்படி நம்ம மசூராவில் செய்தி வெளிப்படுத்தலாம், நான் சொல்ல இவர் கத்தல் செய்யணும். யார் சொல்ற, கும்பர்லாக சொல்றாரு. அப்படி சொன்னாங்க, உங்களே கொஞ்சம் பொறுங்க, ஹாத்திம் இந்த அபிபல்தாட்ட கேட்போம், என்ன காரணம் கேட்போம். சாட்சிகள் தப்பு செய்தா ஒண்ணு முடிவெடுத்துறது இல்ல, இவர் ஒதுக்கி வச்சிருங்க, இவர் அப்படி ஆக்கிருங்க. பாருங்க, இந்த வேலையில ஒதுக்கி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது, அவரை தூக்கி எறிகிறது, யார் எந்த அமித்ஷாவுக்கும் எந்த அனுமதியும் இல்லைங்க. சாட்சிகள் அப்படித்தான் இருப்பாங்க, சாட்சிகள் தான் கேட்க மாட்டாங்க சில நேரங்கள்ல, சிலருக்கு அப்படி இப்படி உசுக்கு மாட்டாம தான் செய்வாங்க. இதுக்காக வேண்டி ஒரு மசூராக்கு வரக்கூடாது, எல்லா செய்தி ஒரு மசூராக்கு வரக்கூடாது சொல்லுங்க, எல்லா செய்தி இவரை ஒதுக்கி வைங்க, எல்லா இவருடைய வைபவத்துல கலந்து கொள்ளாதீங்க, இவர்கிட்ட சலாம் சொல்லாதீங்க, இது இல்ல, இது முறை இல்ல. சாத்தியும் போது சின்ன சின்ன தவறு ஏற்பட்டு சொன்னா அவரை கூட்டி விசாரிக்கணும், கேட்கணும் என்ன காரணம். அதுவும் எல்லாத்துக்கும் முன்னாடி இல்ல, அழகா பண்பா சரியா உட்கார வச்சு கேட்கணும். அவர் கண்ணியத்தை பாதுகாக்கணும், தப்பு செஞ்சுதா கூட தப்பை இல்லாம ஆக்கித்தான் நம்முடைய பழக்கமே, அப்படி ஆக்கணும். ஆனா நம்ம அப்படி இல்ல, தப்பு இல்லாத தப்பாக்குவோம் பெருசா. ஆனா சாபாக்கள் தப்பு நடந்தாலும் இல்லாம ஆக்குவாங்க சாபாக்கள். ஹாத்திம் நபிகள் சாஹனு அவங்க சொன்னாங்க, யார் சொல்லலா இந்த செய்தி கடைசி உடனே அவங்க விலகிட்டாங்க. யார சொல்லலா, நான் இந்த கடிதம் அனுப்புனது என் மேல தவறுதான், ஆனா நான் இந்த கடிதம் அனுப்புன நோக்கம் மாறாக எதிரிகள்கிட்ட நீங்க வரங்க செய்தியை சொல்றதுக்காக இல்ல, என்னுடைய குடும்பத்தார்கள் அங்க இருக்காங்க, எங்களுடைய சொந்தக்காரர்கள் அங்க இருக்காங்க, அவங்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் அவங்க தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் நான் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சேன்னு சொல்லி உண்மையான காரணத்தை சொன்னாங்க. சில வருஷம் மாஃப் செஞ்சுட்டாங்க, விட்டாங்க. இதுதான் நீ எப்படி செஞ்ச, நாங்க ஏத்துக்க மாட்டோம், இது தப்பான காரியம், இனி எங்க மசூராக்கு வராது, எங்க கூட சேராத, இது தாய் சொல்லக்கூடாது. நாங்க இங்க பார்ட்டி ஒண்ணு உருவாக்கல, நாங்க இந்த டீம் நீங்க அந்த டீம் சொல்ல உருவாக்கல, மசூரால யார் வேணா வந்து உட்காரலாம், வந்து உட்காந்து நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யலாம். நேற்று வரையும் அவர் இஃப்திலாப்ல இருந்தாரு, இப்ப புரிஞ்சிருச்சு, விளங்கிட்டார், வந்து உட்கார்ந்தார்னா அவர் அறவே நினைக்கணும், அவர் நம்ம சாத்தியா நினைக்கணும், அவர் கூட அவரை நம்ம சாத்தியா சேர்த்துக்கணும், அவற்ற வேலை வாங்கணும். இதுதான் நிஜா கொஞ்சம் அடிக்கடி போகும் சொல்லப்படுது, எப்படி எல்லாம் வேலை வாங்கப்படுது. நம்மள்கிட்ட ஒண்ணு பார்ட்டி இல்ல, நம்மள்கிட்ட டீம் இல்ல, நம்மள்கிட்ட பிரிவினை இல்ல, தெளிவான விஷயம். நபி விட்டு போமோ உம்மத்தியா தான் விட்டு போனாங்க, நம்மள இன்னைக்கு உம்மத்தியை தான் உருவாக்க வந்திருக்கும், உம்மத்து தான் உருவாகும். கருத்து வேறுபாடு இருக்கலாம், நான் சொல்ல ஆரம்பித்தேன் கருத்து வேறுபாடு இருக்கு, இது ரஹமத். ஆனா அந்த கருத்து பேர் வேறுபாடு இருக்கு, அது உள்ள கருத்து வேறுபாடா இருக்கிறது, உள்ள வேறுபாடா இருக்கூடாது, இஃப்திராக்கா இருக்கூடாது, உள்ளத்துல வெறுப்பு உணர்ச்சி ஏற்படக்கூடாது. நான் அவரை பார்த்தா சலாம் சொல்ல மாட்டேன், நான் அவர் கடைக்கு போக மாட்டேன், அவருக்கு போய் அவர் வீட்டுல கடந்து கலந்து கொள்ள மாட்டேன், அவர்கிட்ட இது 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 துஷ்மணியத்தை உருவாக்குறது, விரோதத்தை உருவாக்கும், குரோதத்தை உருவாக்கும். உன் வெண்மையா தாயுடைய உள்ளத்துல இப்படி இருக்கவே கூடாது. இந்த தன்மை ஒரு தாய் உள்ளத்துல வந்துச்சு சொன்னா அவர் தாயி இல்ல, தாய் இல்ல. வெறும் மூணு சில்லா சில்லா போறது மட்டும் உழைப்பட வைக்காதீங்க, போறது போற உழைப்ப என்ன சிபாத் என் வாழ்க்கையில வந்துக்கும் பாக்கணும். ஒவ்வொரு அந்த சிபாத்து நான் இருக்கதான் அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா
அல்லாட்ட அந்த சிபாத்துல துவா செய்யு கொண்டு வரணும். அல்லாட்ட கேட்கணும் சிபாத், அவன் தான் கொடுக்குறான். அந்த சிபாத் உள்ள போட்டு இந்த வேலை கபூலியத்தில் ஆக்கிக்கொள்ளும். அவர் ஏற்று அவரை வச்சு வேலை வாங்கும், இல்லைன்னா தூக்கி ஓர கட்டிடும். தன்னுடைய உலக விஷயத்தை தாவத்தில் சேர்க்கக்கூடாது. தாவத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை சின்ன சின்ன சூழ்களை வச்சு பெரிய கருத்து வேறுபாடு ஏற்படுத்தக்கூடாது. நாலு மதுரபுரி இமாம்கள் இருந்தாங்க, இமாம் அபு ஹனீஃபா இருந்தாங்க, இமாம் ஷாஃபி இருந்தாங்க, இமாம் ஹம்பலி இருந்தாங்க, இமாம் மாலிக் இருந்தாங்க. நாலு இமாம்கள் நாலு கருத்து சொன்னாங்க. அது இங்க மசாயில் ஹுகும் அல்லாஹ்வுடைய கட்டளை பூர்த்தி செய்ய விஷயத்துல. அதனால ஷாஃபிக்காரங்க அபு ஹனீஃபாவுடைய மதுரபுக்காக வந்து சலாம் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்களா? சலாம் சொல்ல மாட்டேன்னு இருக்கா? அது சொன்னாங்க. அபு ஹனீஃபா அவங்க ரஹமத்துல்லாஹி அவங்க பெரிய இமாம். அவங்க இமாம் ஷாஃபி அவங்களும் பெரிய இமாம். ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவங்க ஒரு தடவை சஃபர் செய்யக்கூடிய நேரத்தில் இமாம் அபு ஹனீஃபாவுடைய மக்பராக்கு வரக்கூடிய தியானம் செய்ய வந்தாங்க. அப்படி தியானம் செய்யும் போது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி மக்பரா பக்கத்தில் உள்ள மஸ்ஜிதில் தொழுகை வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஃபஜருடைய தொழுகை கூட தன்னுடைய முழு முரீதிகள் இருக்காங்க, தன்னுடைய முழு சாஃபிகள் இருக்காங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவங்க தொழு வைக்கிற ஃபஜர்ல அவங்க எப்போது தொழு வைக்கிறா? குனு தோதுவாங்க, குனு தவட்ட ஓதணும். ஆமா, அபு ஹனீஃபாவுடைய மக்பரா இருக்கிறத பார்த்து அன்னைக்கு தொழு வைக்கும் போது இமாம் ஷாஃபி அவங்க இமாம் அவங்க குனு ஓதாம தொழு வச்சாங்க. தொழுக முடிஞ்ச உடனே இமாம் ஷாஃபியுடைய முரீதிங்கள் கேட்டாங்க, இமாம் ஷாஃபி நான் சொல்றாங்க, என்ன குனுத்தை மறந்துட்டீங்களா? தொழுகையில இவங்க நினைச்சாங்க மறந்துட்டாங்க நினைச்சிட்டாங்க. இமாம் கிட்ட இமாம் சொன்னாங்க, இல்ல நான் மறக்கல, என்னுடைய உஸ்தாத் அபு ஹனீஃபா கபர்ல படுத்திருக்காரு, அவர்கள் வந்து அதுல இந்த குனுத்து ஓதுறது இல்ல, நான் அதுக்கு அவரை கண்ணியப்படுத்துறதுக்கா வேண்டி அவருடைய மதுரப்பை பற்றி தொழு வச்சேன். இதான் சொல்லிட்டு சொன்னாங்க. இறந்து போன ஒரு நபர், ஹயாத்தா கூட இல்ல, இறந்து போன ஒரு நபர் கபர்ல படுத்திருக்காரு, அவருக்கு இவ்வளவு கண்ணியப்படுத்தி அவருடைய ஒரு மசாயில இவ்வளவு பெரிய விஷயம் எக்ஸ்டலாப்ல, அதை கூட இமாம் ஷாஃபி அவங்க கண்ணியத்தை பற்றி அவங்க மதுரப்பட்டியில போறாங்க. இன்றைக்கு நாங்க சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயம் பள்ளியில வந்து மக்களை சந்திச்சு பள்ளிக்கு கூட்டு வந்து பேசல, என்ன குறைஞ்சு போகுது? நாங்க பள்ளிக்கு கூட்டு வந்து பேச மாட்டோம் என்பது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு வேண்டி ஒரு பெரிய ஒரு உமத்துல ஒரு குழப்பம் ஏற்படுற ஒரு நோக்கமே இல்லை. உமத்துல சித்தலா வரக்கூடாது. வீட்டுல தாலிம் செய்வீங்க, அந்த தாலிமோட குரான சேர்த்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்லப்படுது. குரான ஓதுங்க, கூட நபியுடைய காலத்தை ஓதப்பட்டது. அதுதான் உம்ம, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, இது மனுஷனுடைய அசுத்தத்தை, உள்ளத்துடைய அசுத்தத்தை தூரப்படுத்தக்கூடிய ஒரு அமல் இது. இல்ல நாங்க செய்யணும், அல்லாஹ் பார்க்கணும். அதனால இதெல்லாம் நாங்க விலகாதவங்களுக்கு விளக்கணும். விளக்கம் அல்ல, அழகான முறையில் பண்பான முறையில் மக்கள்கிட்ட போய் சந்திச்சு தாவத்து யாரு எந்த என்னைக்கும் தாயி இருக்காரு, அவர் தோல்வி அடைய மாட்டார். தாய்க்கு தோல்வி காலமே இல்லை, அல்ல அவருக்கு வெற்றி தான் வச்சிருக்கான். தாயுடைய தாவத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்ல தாய்க்கு வெற்றி தான் வச்சிருக்கான். பக்கா விஷயம். அல்ல என்னைக்கு தாயை பார்த்து ஏன் தாவத் கொடுக்கலன்னு சொல்லித்தான் கேட்பா, ஏன் ஹிதாயத் கொடுக்கலன்னு சொல்லி கேட்க மாட்டான். ஹிதாயத் அவன் கையில் இருக்கு, அல்ல தாய்க்கு என்ன வைக்கல. அதனால எல்லா மக்களையும் பார்க்கணும், நல்ல எண்ணத்துல பார்க்கணும். எல்லா மக்களும் எங்க சாத்திகளா நினைக்கணும், எல்லா சகோதரம் என்னுடைய நண்பர்களா நினைக்கணும், என் கூட இருந்தவங்களா நினைக்கணும், அவங்கள என்னுடைய மஷவராவுடைய ஒரு நண்பர் ஆக்கிக்கணும். அந்த மாதிரி நாங்க வேலை செஞ்சுட்டு சொன்னா வேலை எங்க போயிடுங்க? இதுக்கு தான் நாங்க வேலைய விலகணும், சீரை தொடரும். இப்ப இதுவரையும் பேசுற பேச்சு தான் ஹஜரதி மகரிப்ல பேசுற பேச்சு, இதுக்கப்புறம் தஷ்கீருக்காக வேண்டி ஹஜரதி பேச இன்னொரு பேச்சுலையும் கொஞ்சம் எடுத்து சொல்றேன். அப்புறம் நீங்க கேட்கக்கூடாது ஹஜரதி மாதிரி எல்லாம் பேசுறதே கேட்கக்கூடாது, ஏன்னா தஷ்கீர் போட்டிருக்காங்க இங்க, அதையும் நான் செய்ய வேண்டியது காம நேரம் இருக்கு. அதனால இந்த தன்மைகள் உருவாகணும் சொன்னா அல்லாஹுடைய பாதையில வெளியாகணும். அல்லாஹுடைய பாதையில வெளியாகிறது என்பது இந்த உம்மத்து மேல கட்டாய கடமை. அல்லாஹுடைய பாதை வெளியாகிறது கட்டாய கடமை. இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இஸ்லாத்துடைய அஞ்சு கடமை இருக்கு, ஆறாவது ஒரு கடமையா ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா இருப்பதா இருந்துச்சுன்னா அல் ஹுரூஜு ஃபி ஸபீலில்லாஹ், தேகம் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதை சுத்துற சாகசம் கொடுக்கறாங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான கடமை. டோட்டல் குர்ஆனுடைய 6666 ஆயத்துல 6000 ஆயத்தையும் தாவத்தை பத்தி தான் சொல்லுது. அதையும் அந்த தாவத்துல
ஊர்ல உட்காந்தே இருந்தாங்கன்னு சொல்லாம பேக் எடுத்து சுத்துக்கணும் சொல்லுது. எப்படி சொல்றாரு சொல்ற அல்லாஹ் தஆலா, இன்ஃபிரு இன்ஃபிரு, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுங்க. இன்ஃபிரு ஹிஸாஃபன் வ ஸிகாலன் வ ஜாஹிது பி அம்பாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ். கஷ்டமான சூழ்நிலையில போங்க, நஷ்டத்திலையும் போங்க, லாபத்திலையும் போங்க, நஷ்டத்திலையும் போங்க, பாதிப்புத்திலையும் போங்க, வயோதனத்திலையும் போடுங்க, உடல் ஆரோக்கியத்திலும் போங்க, நோயிலையும் போங்க. இது மாதிரி இமாம் ராஜிராமத்துலாங்க ஏழு விஷயத்தை கொண்டு வராங்க. அல்லாஹ்வுடைய பாதையில எல்லா சூழ்நிலையும் ஒவ்வொரு முஸ்லீமும் வெளியாகணும். கலிமா சொல்லிட்டாலே அவர் எப்ப இந்த உம்மத்துல கலிமா சொல்லிட்டாலே அடுத்த கடமை அவருக்கு தாவத் இல்லல்லாஹ். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவத் இல்லல்லாஹ் மறுக்கிறது நம்முடைய நபியுடைய இறுதிக்கு போத்த மறுக்கிறது. பக்கா பக்கா ஒருத்தவங்க தாவத் இல்லல்லாஹ் உழைப்ப இது நான் செய்ய மாட்டேங்க, உம்மத்துல எந்த கூட்டமா இருந்தாலும் நாங்க வெறும் விவாதம் செய்வோம் அமல் செய்வோம், ஆனா தாவத் இல்லல்லாஹ் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னா பக்கவா சொல்லலாம் இவங்க நபியுடைய இறுதிக்கு போத்த மறுக்கிறாங்க. இவங்க வாயில சொல்லிக்கிறாங்க நபி கடைசி நபி சொல்லி, ஆனா செயல் ரீதியா வரும்போது ஏத்துக்க மாட்டாங்க. மக்களுடைய ஹிதாயத்துக்கு வேற நபி எதிர்பார்க்கிறாங்க, அது நடக்காது. அப்ப யார் செய்யணுங்க? இந்த உம்மத்துல உள்ள ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணை தான் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், இன்ஃபிரு ஹிஸாஃபன் வ ஸிகாலன் வ ஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில போங்க. ஹஜ்ரத் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, பை தொழுகை எப்படி கடமையோ, எப்படி நோன்பு கடமையோ, எப்படி ஜகாத் வசதி வாய்ந்தவங்களுக்கு கடமையோ, ஹஜ் எப்படி வசதி உள்ளவங்க கடமையோ, அது மாதிரி ஒவ்வொரு முஸ்லீம் கலிமா சொன்ன ஆண் மேலையும் ஈமானை பாதுகாப்பது கட்டாய கடமை. ஈமான பாதுகாக்கிறது மகாமில் இருந்து பாதுகாக்க முடியாது, அதுக்காக குரூஜில வெளியாகிதான் பாதுகாக்க முடியும். சஹாபாக்கா போன்றவங்க கூட மக்கா மதினா போன்ற பூமியில இருந்து கூட ஈமான பாதுகாக்க முடியலன்னு சொன்னா, உலகத்துல சிறந்த பூமி மக்கா மதினா பூமி, அதை விட சிறந்த பூமி வேற எங்கேயும் இல்ல. அப்படிப்பட்ட பூமியில கூட நபி அந்த சஹாபாக்களை இருக்க வைக்காம வெளியாகுங்க வெளியாகுங்க. அப்துல்லா ரவாஹா இல்லை, அவங்க ஒரே ஒரு காலையில ஜமாத் புறப்பட்டுச்சு, ஜும்மா நபி கூட தொழுது போலான்னு சொல்லி நீண்டாங்க. நபி சல்லாஸை ஜும்மா தொழுது அப்துல்லா ரவாஹாட்ட கேட்டாங்க, யா அப்துல்லா மா கல்லஃபக, எதுக்கு நீங்க பின்வாங்கிட்டீங்க, எதுக்கு தாமதமாயிட்டீங்க? அப்துல்லா ரவாஹா சொன்னாங்க, لو انفقت ما في الارض جميعا ما ادركت فضل غدوتهم وعبد الله بن رواحه قالوا போற ஜமாத்துடைய அந்தஸ்தே. நீங்க இந்த உலகத்துல எல்லா சொத்தும் அல்லாஹ் உங்க கீழ கொடுத்து நீங்க எல்லாமே தாவத்திலையும் மஸ்ஜிதலையும் மத்தபலையும் மரசாக்கலையும் முழுக்க செலவு செய்வீங்க, செஞ்சாலும் மா ادركت فضل غدوتهم காலையில போற ஜமாத்துடைய நன்மை நீங்க வாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இங்க மதீனாவுடைய ஜமாத் தொழுகை பத்தி சொல்றாங்க. மதீனா இமாம் நபி இதை விட தரக்கு இருக்கும். நம்ம சின்ன சின்ன சில்லி காரணத்துக்கா ஜமாத் ஏன் போல, அது பிரச்சனை. இந்த காரணம் இந்த காரணம் அந்த காரணம் இதுக்காக வேண்டி நம்ம பக்துகளை பின்னாக்கிட்டே இருக்கோம். மேலான பிரிவுகளை சோழலை. அதனால தாவத் இலங்கா அல்லாவுடைய பாதையில வெளியாகிறது, அல்லாவுடைய பாதை வெளியாகி போய் மக்கள்கிட்ட போய் சொல்றது, தன்னுடைய உடலை தானே அர்ப்பணிக்கிறது தாவத். நான் இங்க உட்காந்துக்கிட்டு கிதாபுகளை உட்காந்துட்டு எழுதிக்கிட்டு நல்ல விஷயங்களை எழுதிட்டு உம்மத்துல கொடுத்துட்டேன், இது தாவத்துன்னு ஒரு பக்கத்தில் எடுத்தாலும் ஐன் சுண்ணா இல்ல. நபிசல்ல ஆசலம் உட்காந்து மதினால உட்காந்து ஒவ்வொரு கிதாபா எழுதி வச்சாங்கன்னு இல்ல. நபியோ நபி தோழர்களோ ஒரு ரிவாயத்தை காப்பீங்க, நபியும் நபி தோழர்களும் தாவத்து அதாவது அரசர்களுக்கு கூட நபி தாவத்தை அனுப்பக்கூடிய நேரத்தில் கூட லெட்டர் கொடுக்கும் போது ஜமாத்தை சேர்த்தாங்க, ஜமாத்தை சேர்த்தாங்க. கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ் என்ன செஞ்சார், ஜமாத் வந்து லெட்டர் கொடுத்தத லெட்டர் வாங்கி கிழிச்சாரு. நபி சலாஸ் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய ஆட்கள்கிட்ட உங்களுடைய அரசர் தன்னுடைய ஆட்சியை கிழிச்சு போட்டா அவங்க விலங்கலை என்ன நடத்தி சொல்லு,
வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது செய்யறதுக்கு அனுப்பிச்சான் கிஸ்ரா ரெண்டு ஆட்களை பயில்வான்கள். நபி சொல்றாங்க, நீங்க என்ன கைது செய்ய வந்திருக்கீங்களா? போக நேற்று நைட்டு உங்க அரசர் இறந்து போயிட்டார். என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும், ஆச்சரியப்படுறாங்க. அரசர் சொல்லி நபியை கைது செய்ய வந்தோம், ஆனா நபி என்ன சொல்றாங்க, உங்க அரசர் பூமியில இல்ல, போங்க அப்படின்ட்டா. என்ன ஆச்சு, இரவோட இரவா அவங்க மகனை கொலை செய்யிட்டார் அரசர். ஏன் சொல்ல வர சொன்னா, நபிசல்லா அஸ்லம் அவங்க உட்காந்தாது இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, நானும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானும் தீனூர் உழைப்புதான் செய்யறேன். மாஷா அல்லாஹ், தீனூர் உழைப்பு தான் தப்பு இல்லை, சரிங்கத்தான். ஆனா நபி இந்த உம்மத்துடைய ஐந்து சுன்னாவா, ஐந்து சுன்னாவா, நபியும் தன்னையே உம்மத்துல போய் பாடுபட்டாங்க. தன்னுடைய கூட இருக்கக்கூடிய பெரிய பெரிய சஹாபாக்கள் அவங்களையும் குருஜா வச்சாங்க. யாரு? மாதுலு ஜபல் அவங்க பெரிய முஃப்தி. அவங்க வெளியாகும் போது பல சஹாபாக்கள் நபிட்ட வந்து முறையிடுறாங்க, மாத் இவ்வளவு பெரிய முக்தி போட்டா மதினால யாரும் முக்தி பத்தவா கொடுக்கறது? நபி அதெல்லாம் பார்க்கல, கழுப்பி விட்டாங்க. போங்க அப்துல்லா ரவாஹா, இது மாதிரி பல சஹாபாக்கள் எல்லாத்தையும் பிலால் இல்ல அவங்க மதினாலோட முஹம்மத் அவங்க அந்த துமர்ல அவங்க கிளம்பு வச்சாங்க, கலந்து வச்சாங்க. டமாஸ்கஸ்ல போனாங்க, அங்க போய் இருந்து அங்கதான் அவங்க இறந்து போனாங்க. இது மாதிரி ஒன்று ரெண்டு சஹாபாக்கள் இல்ல. அப்போ ஐயூப் அன்சார் இல்ல அவங்க சொன்னாங்க, ஜனாதாக்கு எடுத்து போகும்போது அல்லா சொல்லிட்டான், நீங்க எல்லா சூழ்நிலையும் அல்லாவுடைய பாதுகாப்போடு சொல்லிட்டான், நான் போற வர உடம்பு சரியில்ல, தூக்கிட்டு போறாங்க, நான் இறந்து போயிட்டா கூட என் ஜனாதாவை போய் சேரக்கூடிய இடவரையும் சேர்க்கணும்னு சொன்னாங்க. குஸ்தின் தூணியா அந்த கோட்டைக்கு போய் வெட்டி கொடுத்து அங்கே ஜனாதா அடங்கி சேர்த்து வந்தாங்க. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, இதை சாப்பாக்குங்க. நாங்க என்ன நினைக்கிறோம், ஒரு மூணு சில்லா சில்லா போயிட்டு வந்துட்டா மாஷா அல்லாஹ் வேலை முடிஞ்சிச்சு, நான் பெரிய தியானம் செஞ்சுட்டே நினைக்கிறோம், வேளாண் பிரிவுகளை சோழ வேலை கட்டாது அப்படி இல்லை. வேலை ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய ஏரியாக்கள் எவ்வளவு பஞ்சர் இலாக்கா இருக்கு, எவ்வளவு நம்முடைய ஏரியாக்கள் பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு மக்கள் விலகாம இருக்காங்க, வேலை செய்யக்கூடிய சாத்திகளை எவ்வளவு மக்கள் ஒன்றும் புரியாம இருக்காங்க. இப்ப இவங்கிட்ட எல்லாம் நம்ம வெளியாக போய் தஸ்கில் செஞ்சு அவங்களுக்கு தாவத் கொடுக்கணும், அவங்கள்ட்ட போய் உழைப்பு செய்யணும், அவங்கள்ட்ட போய் பாடுபடணும். அல்லாவுடைய பாதையில போகாம இருக்கிறதுக்கு பலவிதமான எச்சரிக்கை செஞ்சாங்க. வெறும் சொல்வா ஹஜரத்துக்கு சொல்லுவாங்க, இந்த தடவை கூட சொன்னாங்க, ஒவ்வொரு பஜ்மாக்கள்லயும் அல்லாவுடைய பாதையில போகக்கூடிய சிறப்புகளை நிறைய சொல்லுங்க. எவ்வளவு ரிவாயத்து இருக்கு அல்லாவுடைய பாதையில சென்ற எல்லா குழி அதிச வந்திருக்கு. மன் கரா அல்பா எதின் தீச வீடில்லா யார் அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு குர்ஆன்ல ஆயிரம் ஆயத்தை ஓதுவார், அவரு நாளைக்கு நபிமாக கூட சுஹதாக்கள் கூட சித்தீக்கள் கூட எழுப்பப்படுவார். பாக்கி இன்னொரு வாய்ப்பு வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாகு பதில் சொல்லுங்க, எல்லாம் அப்படியே உட்காருங்க, சஷ்டிக்கார நேரம் இருக்கு, பாகு தொழுவிக்க நேரம் இருக்கு. ஒரு கூட்டம் வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லா, எதன் சியாஹா, எங்களுக்கு சுற்றுலா போக அனுமதி கொடுக்கும் கேட்டாங்க. அது என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்ன உம்மத்தி
உம்மத்துடைய சுற்றுலா என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போறதுதான் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி உம்மத்தை திருப்புறாங்க பாருங்க, எவ்வளவு உம்மத்துக்கு தாவத்துடைய சிந்தனை உருவாக்குறாங்க. அது மட்டுமே இன்னும் கொட்டாங்க பொறுமையாச்சு காலத்துல சஹாபாக்களும் ஆசைப்பட்டாங்க போகணும் சொல்லி. எந்த அளவுக்கு சொன்னா ஒரு ஜமாத் வந்தாங்க இரவு நேரத்தில் நபிட்டு ரவாங்கியாச்சு, நபி ரவாங்கி செஞ்சாங்க. அவங்க கேட்டாங்க யார சொல்லலாம், நாங்க நைட்டே கிளம்பிடவா இல்ல காலையில போவான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நைட்டே போவா இல்ல காலைல போவா? நபி என்ன சொன்னாரு தெரியுமா, அவலா துஹிப்புன அன் தபீது கரீபும் மின் கராஇஸில் ஜன்னா, உங்கள யாருக்கும் ஆசை இல்லையா சொருக்கத்துடைய பூங்கோலை பூஞ்சோலையை இரவு கழிச்சு அப்படின்னா, சொருக்கத்துடைய பூஞ்சோலையில் இரவு கழிக்க ஆசை இல்லையா அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாதையை இரவு கழிக்க சொருக்கத்துடைய பூங்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுவிக்க வந்தாங்க. தொழுவிக்க நிற்க போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, நபியை பின்னால் எழுதிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், இவர் ரஜுலுன் பாஜி, இவர் பாவியான மனிதர், இவருக்கு போய் நீங்க தொழுவிக்க வந்துட்டீங்களே, ஏன் நீங்க வந்தீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, உமர் இப்படி சொல்றாரு, இந்த நபர் இந்த ஜனாதாரத்துக்கு இந்த நபர் ஏதேனும் நல்ல காரியம் செய்யறது யாராவது பார்த்திருக்கீங்களா கேட்டாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு சஹாபி கேட்டுக்கிறான், யா ரசூலுல்லாஹ் நான் பார்த்திருக்கேன். என்ன பார்த்திருக்கீங்க சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாத் போச்சு, அந்த ஜமாத் போனவங்களுடைய சாமான இரவுல விழிச்சு இவர் பாதுகாத்தார், கண் விழிச்சு பாதுகாத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஜனாதாவை பார்த்து உன்னுடைய தோழர்கள் அவனுடைய நரக வாசி சொல்றாங்க, நான் சொல்றேன் நீ சொர்க்க வாசி, எந்த கண் அல்லாஹ்வுடைய பாதை இரவு முழிச்சிச்சோ அது நரக நெருப்பு தீட்டாதுன்னு சொன்னாங்க. ஒரு விவாதத்தை வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஜமாத்துல நடந்து பைதல்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு வாலிபர் தள்ளி தள்ளி போறாங்க, ஜமாத்தோட சேராம சஹாபாக்கள் தள்ளி தள்ளி போறாங்க. அந்த வாலிபர் தனியா போயிட்டு இருக்காரு, போறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டாங்க, அந்த வாலிபரை கூட்டுவாங்க, எதுக்கு அவரு ஜமாத் பைதல்ல போயிட்டு இருக்கும் போது ஓரமா தள்ளி தள்ளி போனாரு? கூப்பிட்டா அந்த வாலிபர்ட்ட கேட்டாங்க, ஏன்பா நீ தள்ளி தள்ளி போன, பாருங்க பைதல் ஜமாத்துல எவ்வளவு குழி, அதான் அந்த பைதல் ஜமாத்துல அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய அந்தஸ்து சொன்னா. நபி சொல்றாங்க, அந்த வாலிபர் சொல்ல, ஏன்பா தள்ளி தள்ளி போன கேட்கும் போது அவர் சொன்னாரு, அந்த நடக்கக்கூடிய நேரத்துல எல்லா புரிமையை மேல பட்டுச்சு, என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அலுகாரமா இருந்துச்சு, அதனால நான் தள்ளி தள்ளி போனேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தூசி இருக்குல்ல, ஹாதா ஜரீரத்துல் ஜன்னா, ஹாதி ஜரீரத்துல் ஜன்னா, இதா சொர்க்கத்துடைய கஸ்தூரின்னு சொன்னாங்க. ஆனா தான் ரிவாயத்துல சொன்னாங்க, லா யஜ்தமியு உபாரும் ஃபீ ஸபீலில்லாஹி வ துஹாவு ஜஹன்னம் ஃபீ மன்ஹரி ஜம்இன் அபதா. அது சொல்லிருக்காங்க, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய புழுதியும் நரகத்துடைய புகையும் ஒரு இடத்தை ஒன்று சேரா சும்மா இந்த நன்மை நினைக்காதுக்கு. இந்த பாதையில எட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாட்ட பெரிய கூலி. இந்த பாதையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு நபரும் அல்லாஹ் வலியா கபத்தாக்க மாட்டான். ஏன்னா இதுல அவருடைய நேரம், அவருடைய பொருள், அவருடைய காலங்கள் முழுக்க செலவாக்கப்படுது. அதனால வேளாண் பிரிவுகளை சொல்ல, இன்னைக்கு உண்மத்துல அல்லாஹாலா இந்த உழைப்பை வச்சுதான் பெரிய மாற்றங்கள் பெரிய அல்ல ஏற்படுத்தி கொண்டிருக்கான். அதாவது இமாம் அபுபக்கர்லாக சொன்னாங்க, முதல் நபர் அவ்வளவா இந்த உம்மத்துல பின்னாடக்கூடிய மக்களுக்கு சீர்திட்டம் வேணும் சொன்னா இருக்கவே இல்லை. ஒருவேளை சீர்திட்டம் வரணும் ஆசைப்பட்டாங்கன்னா முன்னால் அந்த சகாபாக்கள் எந்த உழைப்பு எந்த குருத்தை வச்சு பெற்றாங்களோ அதே உழைப்பு வச்சுதான் வாங்க முடியும். வெறும் போருக்கா வால தூக்கிட்டு போறப்பட்ட ஜிஹாத் இல்ல, பெரிய ஜிஹாதே. நாங்க நம்முடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு, நம்முடைய நஷ்டம் பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போறதுதான் பெரிய ஜிஹாத். விவாதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதுக்கா பல விளக்கங்களும் இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் நேரடி அல்லாஹ்வுடைய பாதையில நாம எல்லாம் போறதுக்கு நீட்டிக்கலாமே இன்ஷா அல்லாஹ். இந்த மஜ்மால உள்ளவங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்,
நாங்க தீனுடைய தக்காதாக்கள் எப்ப வந்தாலும் நாங்க பின்னால ஆக மாட்டோம். அந்த அடிப்படையில வருஷத்துக்கு 6 மாசம் கொடுக்கக்கூடிய எதிர்க்க பாப்போம். 6 மாசம் பின்வாங்கக்கூடாது, பெரிய முக்கியமான மதுவா. வருஷத்துக்கு 6 மாசம். அதே மாதிரி இந்த மதுமால இருக்கக்கூடிய உலபாக்கள் ஏற்கனவே வருஷம் கொடுத்தவங்க இருந்தாங்க சொன்னா அவங்க 2வது வருஷத்துக்காக தயாரிப்பாக இருந்தாலும் அந்த மாதிரி உலபாக்கள் இருந்தாலும் எப்படி சில விஷயம் எதிர்க்கலாம்.